ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் சோதனை சாவடியில் ஓபிஎஸ் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற வாகனம் வேகத்தடை மீது மோதிய விபத்தில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் படுகாயமடைந்தார். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சந்திரசேகரன் வழங்க கேட்கலாம். சந்திரசேகரன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் நவீனா. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பார்த்திபனூர் சோதனை சாவடியில் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு போலீசார் தடுப்பு வழிகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரையில் இருந்து பசுமண்ணுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்கள் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பின்னால் வந்த ஏராளமான கார்களில் ஒன்று சாலை தடுப்பின் மீது மோதியது. இதற்கிடையில் சாலை தடுப்பு அருகில் நின்றிருந்த காவலர் படுகாயமடைந்தார். திருவாரூர் மாவட்ட எஸ்பிஎஸ்எஃப் வாகனத்தின் டிரைவர் அந்த சாலை தடுப்பின் அருகில் நின்று கொண்டிருந்தார். சாலை தடுப்பின் மீது கார் மோதிய வேகத்தில் சாலை தடுப்பு நகர்ந்து அருகில் இருந்த எஸ்பி வாகனத்தின் மீது மோதிய போது இடையில் இருந்த காவலர் சிக்கி படுகாயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் மீட்டு பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தகவலுக்கு நன்றி சந்திரசேகரன்.